Taste the Daily. வெவ்வேறு வழிகளில் போதையை தேடி அலைந்து அதை கண்டறிந்து அடிமையாகும் இளைஞர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகிறது என்பதே பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்ற வேண்டிய இளைஞர்கள் அண்மை காலமாக போதைக்கு அடிமையாகி தங்களது வாழ்க்கையையே சீரழித்துக் கொள்கின்றனர். அதில் பலர் புகையிலை, மது, குட்கா, கஞ்சா, போதை மாத்திரை மற்றும் ஊசிகள் போன்றவற்றை மறைமுகமாக பயன்படுத்தி வரும் சூழலில் திருப்பூர் மாநகரில் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் சிலர் சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை போதையாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். தொழில் நகரமான திருப்பூருக்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்து வசித்து வருகின்றனர். அங்கு ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றிற்கு அருகிலேயே மதுபான கூடங்கள் மற்றும் பெட்டி கடைகளில் முறைகேடாக மது மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்தன. அதனை புதிதாக பொறுப்பேற்ற மாநகர காவல் ஆணையர் லட்சுமி IPS கட்டுப்படுத்த இருப்பினும் தொடர்ந்து போதையிலேயே ஊறிக்கொண்டிருக்கும் மது பிரியர்கள் கள்ளத்தனமாக போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வரும் நிலையில் இளைஞர்கள் சிலரோ போதை வேண்டி வீட்டிற்கு தெரியாமல் சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பை வாங்கி குளிர்பானங்களில் கலந்து குடித்து வருகின்றனர். மதுபான கடையில் போய் ரேட் அதிகமா இருக்கு, இல்ல மதுபானம் வாங்கி குடிக்கிறதுக்கு போதை அதிகமா ஏறதில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த காஃப் சிரப்புங்கிற ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்க வந்து மெடிக்கலில் போய் எந்த விதமான சீட்டும் இல்லாமல் எது இல்லாமல் இந்த காஃப் சிரப்பை இவங்க வந்து கம்மி விலைக்கு வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணி குடிக்கிறாங்க. இதனால் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆங்காங்கே சிலர் போதையில் படுத்து கிடக்கும் நிலையில் அவர்களுக்கு அருகிலேயே மது பாட்டில்களுடன் காஃப் சிரப் பாட்டில்களும் கிடக்கின்றன. மது கடைகள் திறக்கும் முன்பே மருந்து கடைகளுக்கு சென்று மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமலேயே குறைந்த விலைக்கு காஃப் சிரப் பாட்டில்களை வாங்கி போதைக்கு பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பாருங்க, அந்த படுத்திருக்கிறவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டினோ பாட்டில், அப்புறம் வந்து டம்ளரு, இந்த காஃப் சிரப்பினுடைய ஓபன் பண்ணி எம்டி பாட்டிலு, இதெல்லாம் வந்து இளைஞர் மத்தியில் வந்து எங்கே கொண்டு போய் முடியும்னே தெரியல. இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ அளவுக்கு மீறி இந்த காஃப் சிரப்பை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். அளவுக்கு மீறி காஃப் சிரப் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்க இந்த காம்பனன்ட் வந்து நமக்கு ஒரு போதையை உண்டாக்கும். அதாவது ரொம்ப நாள் அதை எடுத்துகிட்டு இருக்கப்ப அந்த டெக்ஸ்ட்ராமெத்தர்ஃபோன் என்ன பண்ணும், கை கால் வேர்க்க ஆரம்பிக்கும், நமக்கு தேவையில்லாத யோசனைகள் வர ஆரம்பிக்கும், சில சமயம் ஃபிட்ஸ் வரும், எக்ஸசிவ் பிரெயின் டேமேஜே வரும், நம்ம வேறு உலகத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு போதைக்கு மாற்றாக இந்த டெக்ஸ்ட்ராமெத்தர்ஃபோன் இப்போல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்தினால் நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை மட்டுமின்றி நுரையீரல், கிட்னி, மூளை ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்பட்டு சுய நினைவை இழக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு போதை அடிச்ச மாதிரியே இருக்கும் அந்த மருந்து. அதை வந்து நீங்கள் ஒரு ஊர் பர்டிகுலர் எம்எல்சி ஒரு 5 ml 7 ml போது ஒரு டோஸ்க்கு வரும். அவங்க வந்து ஒரு 15 ml இருந்தோ 50 ml அந்த மாதிரி அவங்க அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது அது போதை எடுத்த மாதிரி போதைக்கு ஈக்குவலான ஒரு இது அதில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தூக்கமின்மை வரும், ஒரு தலைவலி வரும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு ஹெட்ஏக் இருந்துட்டு இருக்குங்க. நீண்ட காலத்தில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரும். மேலும் இளைஞர்களை போதை கலாச்சாரத்திலிருந்து விடுவிக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து விழிப்புணர்வினை ஏற்படுத்திட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.